மனைவியை விவாகரத்து செய்த மாஸ்டர் நடிகர் மீண்டும் சினிமாவுக்கு சான்ஸ் தேடுகிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறுத்த சிரிப்பு நடிகை துணிச்சலான அறிவிப்பு. பின்னணி பாடையை விவாகரத்து செய்து உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சினிமா நடிகர், சினிமா நடிகர் கார்த்திக் சீனிவாசன். சினிமாவுக்கு முழுக்கு போடு, நடிகைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உத்தரவு. பிரபல மலையாள இஸ்லாமிய இயக்குனர், இஸ்லாமிய மதத்துக்கு முழுக்கு. மனைவியை விவாகரத்து செய்த மாஸ்டர் நடிகர் மீண்டும் சினிமாவுக்கு சான்ஸ் தேடுகிறார். கனா காலம் காலங்கள் விஜய் டிவியில் பரபரப்பான குழந்தைகள் தொடர், அதில் யுதன் பாலாஜி என்று ஒரு தெலுங்கர் பையன் நடிச்சிக்கிட்டு இருந்தார், நல்ல ஒரு பேர். அதற்கு பிறகு காதல் சொல்ல வந்தேன் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார், நல்ல மரியாதை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு படத்தில் ரெண்டு படம் நடித்தார், ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை. அந்த சமயத்தில் பிரீத்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். எப்போவுமே கதாநாயகர்களும் சரி கதாநாயகிகளும் சரி திருமணம் செய்து கொண்டால் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது. அந்த அடிப்படையில் அவர் மார்க்கெட் போயிடுச்சு. யார் என்ன சொன்னான்னு தெரியல, நடிகை மனைவி பிரீத்தியை விவாகரத்து செய்தார் யுதன் பாலாஜி. இப்போ மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். மாஸ்டராகி விவாகரத்து பெற்று இன்று வாலிபனாக வாய்ப்பு வேட்டை நடத்தும் நடிகர். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறுத்த சிரிப்பு நடிகை துணிச்சலான அறிவிப்பு. சினிமா சீரியலில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இப்போது பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் பரிமளித்து கொண்டிருப்போர் நடிகை தீபா. ஆள் கொஞ்சம் குண்டு, கண்ணங்கரேல், ஆனால் நடிப்பு பெட்டகம். சோகமானாலும் சரி காமெடியானாலும் சரி பழத்தை தின்னு கொட்டை போட்டுருவார் தீபா. நல்ல தீபா என்று சொன்னால் இப்போ எல்லோருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தீபா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கார பொண்ணு, வயசு கொஞ்சம்தான், ஆனால் அந்த உடல் தோற்றம் அப்படி இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். சில செலவுகளுக்காக அவர் நடிக்க வந்தார் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு 100,000 சம்பளம் தரோம், பிக்பாஸுக்கு வந்துடுங்க, கமலஹாசன் கூப்பிடுறாரு, கமலஹாசன் கலந்து கொள்கிற பிக்பாஸ் நிகழ்ச்சி இது. இதில் பிக்பாஸுக்குள்ளே போனீங்கன்னா உலகம் பூரா புகழடைஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கொட்டுன்னு கொட்டும், அதுக்கப்புறம் எங்கே போனாலும் உங்களை கீழே விட மாட்டாங்க ரசிகர்கள் என்று விஜய் டிவி குழுவினர் புகழோ புகழ் என்று புகழ்ந்தார்கள். மீண்டும் சொன்னார்கள், எங்க ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பளம் என்று. ஆனால் நெத்தி அடிச்சிட்டாரு தூத்துக்குடி தமிழச்சி தீபா. ஐயா, எனக்கு மானம் சூடு சொரண சுயமரியாதை தான் முக்கியம், அதோடு நான் சினிமாக்காரியாகவும் டெலிவிஷன் நடிகாகவும் வாழ்ந்தால் போதும். பிக்பாஸில் போய் காரி துப்பி அவமானப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு தேவையா ஐயா, என்னை விட்டுருங்க என்று கைகூப்பி சொன்னார் தீபா. சமீபத்தில் இதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நடிகை தீபா. பின்னணி பாடையை இவ்வாறு செய்து உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சினிமா நடிகர், சினிமா நடிகர் கார்த்திக் சீனிவாசன். இவர் ரொம்ப அழகானவர், அருமையானவர், நன்றாக நடிக்கக்கூடியவர். பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார், பல சினிமாவிலும் நடித்தார், நல்ல பெயர் பெற்றார், சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். இவருடைய கட்ட நேரமும் என்னமோ தெரியல, பின்னணி பாடை சுமித்ராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நடிகைகள் சோனியா அகர்வால், அமலா பால், சமந்தா ஆகியோர் எப்படி காதலித்து திருமணம் செய்து கொண்டு அளவுக்கு மீறிய போதையால் கணவனை விவாகரத்து செய்தார்களோ, அதே போல பின்னணி பாடகி சுமித்ராவை விவாகரத்து செய்தார் கார்த்திக் சீனிவாசன். இப்போது அவர் வயது 38 வயது, ஆனாலும் அவரால் சும்மா இருக்க முடியுமா? அதனால் தன்னுடைய உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் கார்த்திக் சீனிவாசன். கார்த்திக் சீனிவாசன் திருமணம் செய்து கொண்டிருக்கும் அமிர்தா சீனிவாசன், கார்த்திக் சீனிவாசனுடைய உறவுக்கார பெண் மட்டுமல்ல,
சில தொலைக்காட்சி தொடர்களில் முக்கியமான வேடங்களில் நடித்து கொண்டிருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமாவுக்கு முழுக்கு போடு, நடிகைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உத்தரவு. இது உண்மை. சமீபத்தில் அந்த நடிகையே இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த நடிகை பெயர் மாதவி. பாரதிராஜாவின் அறிமுகம், பல படங்களில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தவர் மாதவி. அவர் அந்த சமயத்தில் கமலஹாசனை காதலிப்பதாகவும் கமலஹாசனை மறுமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் வதந்தி பரவியது. இதனால் பல தயாரிப்பாளர்கள், ஒப்பந்தம் செய்தவர்கள் கூட அவரை படங்களில் நீக்கிவிட்டார்கள். உடனே அவருக்கு நெருங்கிய நண்பர் யாருன்னா ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்திடம் வந்து என்னையும் கமலஹாசனையும் இணைத்து கிறிஸ்துமஸ் பரப்புகிறார்கள், இதனால் எனக்கு வாய்ப்பு தர மறுக்கிறார்கள் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணார். உடனே ரஜினிகாந்த் என்னவரே, அப்படியா, சரி நீ நேராக இமயமலைக்கு போ, அங்கே ஒரு வாரம் ஒரு ஆசிரமத்தில் இரு, அவர் நல்ல செய்தி வழங்குவார் அந்த சாமியார் என்று சொல்லி அனுப்பினார். இந்த அடிப்படையில் இமயமலை அடிவாரத்துக்கு சென்றார் மாதவி. அவர் சொன்னார், இன்று 3 நாட்களில் ஒரு தொழிலதிபர் உன்னை திருமணம் செய்து கொள்ள வருவார், அவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாயிரு, சந்தோஷமாயிரு என்று சொன்னார் இமயமலை சாமியார். அதன்படி இப்போது தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் மாதவி. அப்போவே ரஜினிகாந்த் மாதவிக்கு அறிவுரை சொல்லும்போது, அந்த சாமியார் சொன்னது நம்ம கேளு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திரும்ப சினிமா பக்கம் தலை வச்சு படுக்காத என்று மாதவிக்கு ரஜினிகாந்த் கட்டாயமான கட்டளை விடுத்தார். அதன்படி இதுவரையிலும் நான் சினிமா பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை என்று சொன்னார் மாதவி சமீபத்தில் பத்திரிகையாளர்களிடம். பிரபல மலையாள இஸ்லாமிய இயக்குனர், இஸ்லாமிய மதத்துக்கு முழுக்கு. காரணம் என்ன? பிரபல மலையாள பட இயக்குனர் அலி அக்பர் பல படங்களை, வெற்றி படங்களை மலையாளத்தில் இயக்கியவர். இவர் சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் இஸ்லாமியனாக பிறந்தேன், இஸ்லாமியனாக வாழ்ந்தேன், ஆனால் இப்போது நான் இஸ்லாமியனாக வாழ பிடிக்கவில்லை, இஸ்லாமியில் தொடர்ந்து இருக்க எனக்கு விருப்பமில்லை, எனவே நானும் எனது மனைவியும் இஸ்லாத்திலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று அறிவித்துவிட்டார் இயக்குனர் அலி அக்பர். ஏங்க, ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், பின்ன என்ன சார், இராணுவ தலைமை அதிகாரி பிபின் ராவத்து மர்மமான முறையில் ராக்கெட் விபத்தில் இறந்திருக்கார், அதோடு சேர்ந்து 10 பேர் இறந்துருக்காங்க, அவருடைய மனைவியும் இறந்திருக்கிறார். ஒரு சாவாச்ச, கோர விபத்தாச்ச, அதற்கு இரக்கம் கூட இல்லாமல் வருத்தத்தோடு தெரிவிக்காமல் சந்தோஷமாக களிப்புடன் மகிழ்ச்சியுடன் கமெண்ட் போடுறாங்க சில இஸ்லாமியர்கள். எனக்கு இது பிடிக்கவில்லை. மதம் மனிதத்தன்மையை அகற்றுவதாக இருக்கக்கூடாது. மதம் மனிதத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதனால தான் நான் இஸ்லாமிய மதத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரபல கேரள இயக்குனர் அலி அக்பர்.